கெனிச்சி பாட்டு பாடுறானாமா. டிங் டிங். கெனிச்சி என்ன பண்ற, சீக்கிரமா ரெடி ஆவு, டைம் ஆயிட்டு இருக்கு பாரு. என்ன கெனிச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஸ்கூலுக்கு கிளம்பலையா, லேட் ஆயிட்டு இருக்கல, சீக்கிரம் கிளம்பு. என்னாச்சு கெஞ்சி? என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா உனக்கு? எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா சொல்லி கெனிச்சி, உனக்கு ஹெல்ப் பண்ணதானே நான் ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், அது உனக்கே தெரியும்ல. அது வந்து இன்னைக்கு பாட்டு கிளாஸ்ல எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு ஹட்டோரி. சரி, அதுக்கு என்ன இப்போ என்ன பண்றது? எனக்கு தான் பாட்டு பாடவே தெரியாதே. தெரியாம பாடினா யூமிகா முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கணும், தேவையா இது? உங்க பாட்டு டீச்சர் பேர் என்ன சொன்ன? மிஸ் யமனுக்கா தானே, மறந்தே போச்சு. அது ரொம்ப முக்கியமா? பரீட்சைக்கு ஏன் பயப்படுற? அப்ப கண்டிப்பா நான் பாட்டு பாடிதான் ஆகணுமா? இதுக்கு முன்னாடி பாடி நான் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? தென்மாதுரை வைகை நாதி அதினம் பாடும் தமிழ் பாட்டு. என்ன பண்ற நீ? இன்னைக்கு நடக்க போற டெஸ்ட் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. டிங் டிங், என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு ஐடியா இருக்கு, நீ என்ன மாதிரி வேஷம் போட்டு ஸ்கூலுக்கு போய் பாடு. அப்ப யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நான் எஸ்கேப் ஆயிடுவேன். எனக்கு பதிலா ஹட்டோரி போய் ஜெயிச்சாலே போதுமே, எல்லாரும் நான் தான் ஜெயிச்சேன்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்ல கூடாது கெனிச்சி, நீயே ட்ரை பண்ணி ஏதாவது பாட்டு பாடி பாரு, அப்பதான் தெரியும். இல்ல இல்ல, என்ன விட்டுடுங்க, எனக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் மனசு போட்டு குழப்பிக்காத, நீ முழு மனசோட ட்ரை பண்ணி பாடினா நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும். நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிற, எனக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டேங்கிற. அனாவசியமா பயப்படாத கெனிச்சி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நிச்சயமா நீ நல்லாதான் பாட போற, எல்லாருக்கும் உன் பாட்டு நிச்சயம் பிடிக்கும். மத்தவங்க கஷ்டப்படுறதுல இவனுக்கு அவ்வளவு ஆனந்தம். கெஞ்சிய பாக்கவே ரொம்ப பாவமா. நீ சொல்றதும் கரெக்ட் தான், எதுக்கும் நான் ஸ்கூலுக்கு போய் இவன் எப்படி பாடுறான்னு பாக்குறேன். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் வாத்தியாரும் நீயே. நீ ரொம்ப நல்லா பாடுற கேமமாக்கி. நீ ரொம்ப நல்லா பாடுற கேமமாக்கி. ஏதோ வாத்தியாருக்கு பெருமையா பாடணும்னு நினைச்சேன், அதான். சரி, என்னோட வாய்ஸ் என்னோட டேலண்ட் எப்படி இருக்கு சொல்லி மீக்கோ. என்ன கூப்பிட கூடாது, என்ன கூப்பிட கூடாது. ஓகே கெனிச்சி, இப்ப நீ வந்து பாடு பாக்கலாம். போச்சு, நான் தானா? ஆமா, உனதான். போப்போ, டவுசர் கிழிய போது போ. சரி, சீக்கிரமா பாடு. குத்தமா ஏன் குத்தமா யார நான் இவ்வளவு கேவலமா பாடுறான் இவன். பசு சோல இல்ல வேற வழி இல்ல, இப்ப நான் தான் களத்துல குதிக்கணும்னு நினைக்கிறேன். சரி சரி, இங்க பாரு கெனிச்சி, கொஞ்சம் மோத சொரத்த மனசுல வச்சுக்கிட்டு ராகமா பாடணும், சரியா? என்ன நான் சொல்றது புரியுதா? அது எனக்கு தெரியும் மேடம், ஆனா பாடதான் தெரியாது. அப்படி சொல்ல கூடாது கெனிச்சி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா உன்னால பாட முடியும். இப்ப உன்னை எப்படி பாட வைக்க போறேன் பாரு. டிண்டி, இப்ப என் கூட சேர்ந்து பாடு. ஓகே, ரெடி மேடம். குயில போடுச்சு கூண்டில அட. இதுக்கு என்னாச்சு, எந்த சுத்து சுத்துது, யாரு இதை இப்படி சுத்துறது? மயில புடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லு. அங்க பாரு, அங்க என்ன நடக்குது? எனக்கு கூட அதான் புரியல, ஆனா என்னமோ நடக்குது. அது எப்படி ஆடுமையா? குயில புடிச்சு கூண்டில் அடைச்சு குவ சொல்லுகிற உலகம். எனக்கு என்னன்னு தெரியல. காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுவையா? இப்ப கெஞ்சி ரொம்ப கெனிச்சி, உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா பாடுற. நீ பாடினதை கேட்டதோ என்னோட ஃபீலிங்ஸ் அடக்க முடியல, நீ கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. கஷ்டப்பட்டா எல்லாரும் சாதிக்க முடியும், நீங்களும் சாதிக்கலாம். அப்பதான் நீங்க கெனிச்சி மாதிரி ஆக முடியும், உங்களோட வாழ்க்கையிலயும் ஜெயிக்க முடியும். என்ன புரியுதா? வந்த வேலை முடிஞ்சது. டிங் டிங்.
நான் வந்துட்டேன். குயிலே குயிலே குயிலக்கா. ஹாய் கணேஷ். பட்டோரி, இன்னைக்கு நான் ஸ்கூல்ல நல்ல பாட்டு பாடினேன். எங்க டீச்சர் நான் நல்லா பாடுறேன்னு கண்ணுல தண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா? எனக்கு கான குயில்னு பாட்டை வர குடுக்க போறாங்களா? அதெல்லாம் ஓகே, உன் டீச்சர் என்ன சொன்னாங்க அத சொல்ல முதல்ல. எல்லாரும் என்ன மாதிரி நல்லா பாடணுமா, என்ன பார்த்துதான் பாடவே கத்துக்கணுமா அப்படி சொன்னாங்க. அடுத்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல நான் தான் பாடணுமா, அத நினைச்சாலே என் உடம்பு புல்லரிக்குதே. சரி சரி கெனிச்சி, நீ ஸ்கூல்ல பாட்டு பாடினாலே அதுவே போதும், வீட்டுல பாடணும்னு அவசியம் எதுவும் இல்ல. அதே மாதிரி பாடினாலே பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா, சங்கீதத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க டீச்சரே சொல்லிட்டாங்க நான் நல்லா பாடுறேன்னு. வாழ்க்கையில நான் ஒரு பெரிய சிங்கரா வருவேன். இவனுக்கு கொஞ்சம் தைரியம் வரணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனா இப்படி ஓவர் தைரியம் வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லையே. இவன் பண்ற இம்சத்தை தாங்க முடியலடா சாமி, காப்பாத்து. குளிர்காலம்னா எனக்கு ரொம்ப பயம், தாங்க முடியாது. டிங் டிங். எல்லாரும் எக்சர்சைஸ் பண்ணனும், ஏன்னா இது குளிர்காலம். சொல்றது புரியுதா? புரியுது சார். ஓகே, ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, இப்ப எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 குளிர்காலம்னா கெனிச்சிக்கு சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் இப்பலாம் அவனுக்கு கோவம் அதிகமா வருது. முதல்ல ஸ்கூல்ல போய் அவன் என்ன பண்றானு பாத்துட்டு வருவோம். ஆமா, ஒரு தடவை பாக்கறது நல்லதுதான். ஐ, நல்லா எக்சர்சைஸ் பண்றாங்களே, சூப்பர். அதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம கெனிச்சியை காணாம எங்க இருக்கான் தேடி பாக்கலாம். ஆமா, எல்லாரும் இருக்காங்க கெனிச்சியை காணாம. ஏய் கெனிச்சி, நீ இங்க தான் இருக்கியா? நீ ஏன் கீழே போய் எக்சர்சைஸ் பண்ணல? உனக்கு உடம்பு முடியலையா? அதனால தான் இங்க நிக்கிறேன் யுமிகோ. உடம்பு சரியில்லாத போது இந்த மதுரில நிக்கிறது நல்லது இல்ல. இல்ல இல்ல, கொஞ்சம் காத்தோட்டமா இங்க நிக்கிற, அவ்வளவுதான். உனக்கு என்ன வந்தது? எனக்கும் ரொம்ப பல்லு வலிக்குதுன்னு சார் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, அப்படியா, நல்லதா போச்சு. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாமா? ஆனா கிணிச்சு, உனக்கு உடம்பு நல்லா இருக்கே. உடம்புல குளிருது, கையெல்லாம் நடுங்குது, தலை இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்ல மயக்கமா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். தயவு செய்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னால சுத்தமா முடியல. உனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? அதத்தான நானும் சொன்னேன். ஆமா கிணிச்சு, எனக்கு ரொம்ப வலிக்குது. அப்படியா, சரி வா, ஸ்கூல் டாக்டர் கிட்ட போலாம். நான் உன கூட்டிட்டு போறேன், நீ என்ன கூட்டிட்டு போ. பாருக்குது பெரிய ஜுரம். அதை விட யுமிகோ, நீ வா, நம்ம சேர்ந்து விளையாடலாம். உடம்புக்கு ஒண்ணு இல்ல யுமிகோ, வா விளையாடலாம். கெனிச்சி, அப்ப உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. நீ தனியா இங்க கஷ்டப்படுவியன்னு உனக்கு துணையா நான் இங்க வந்த யுமிகோ. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா என்ன? ஓ, இதுதான் ஒரு ரகசியமா? எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் உடனே போய் எங்க பேட்ச் கிட்ட சொல்ல போறேன். பாஸ் இங்க வாங்க, ஒரு ரகசியம். சக்கபக்க 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 சக்கபக்க. என்னது அந்த கெனிச்சி? ஆமா பாஸ், அவன் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கான். நல்ல விஷயம் தான் சொல்லிருக்க. யாருக்கு ஜுரம்? உனக்கா? எனக்குதான் சார், கை காலர் ரொம்ப நடுங்குது, நீங்களே பாருங்க. சரி, நாக்க நீட்டு பாக்கலாம். என்ன இது, ஒன்னும் தெரியலையே, நல்லதான இருக்கு. ஆனா உனக்கு பயங்கரமான ஜுரம் இருக்குப்பா. என்னது? இந்த ஜுரம் அவ்வளவு சீக்கிரத்துல குறையாதுப்பா, இது குறைய ஒரு வழிதான் இருக்கு. என்னது அது? அட, ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். ஏன், இதோ இத எடுத்து முதல்ல உன் தலை மேல கொட்டணும். இப்படி
அடடா உனக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கே, உனக்கு இந்த மருந்து பத்தாது, இந்த மருந்தையும் சேர்த்து போட்டாதான் நல்லாகும்னு நினைக்கிறேன். அப்படியே இரு, நான் போடுறேன். இப்ப இப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடும். அசியாம அப்படியே இருப்பா. ஒண்ணல்ல சீக்கிரமா குணமாயிடும், கவலைப்படாத. சரி கிணிச்சி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நீ டாக்டர் கிட்ட பேசிட்டு. அட என்ன ஓடுற, அங்க இதெல்லாம் ஓடக்கூடாது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும். இப்போ அடுத்த ட்ரீட்மென்ட் இதுல தான் ஆரம்பிக்கணும். இத வச்சு என்ன பண்ண போறீங்க? ஓ, பேஷண்ட பாக்க நான் வந்துட்டேன். அட நீங்க யாருங்க? ஏனா இது ரெண்டு டாக்டர் வந்திருக்காங்க. உங்களை பார்க்க வந்த டாக்டர் நான்தான். அப்பனா இது யாரு? ஆமா சார், யாரு? இங்க ஒரே ஒரு டாக்டர், அது நான் தான். என்ன பேய் சொல்லிட்டு வந்திருக்கியா? சொல்ல யாருனே, சொல்ல போறியா இல்லையா? அது வந்து நானும் டாக்டர் தான். பொய் சொன்ன பெரிய ஊசி எடுத்து மூக்குல குத்திருக்கேன், உண்மையா சொல்ல யாருனே? இல்ல, அடுத்த பேஷண்ட பாக்கணும், அவசரமா நான் போறேன். வேலை உண்மையிலே கஷ்டம் தான்ப்பா. என்ன காரியம் பண்ற? அவர் தான் உண்மையான டாக்டர், நாங்க தான் இங்க இருக்கோமே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, என்ன கூட்டிட்டு போ ஹட்டோரி. எங்க போறீங்க? சீக்கிரம் ஓடி வாங்க, அந்த டாக்டர் கையில மாட்டினா நம்ம நிலைமை மோசமாயிடும். நம்மள யாராவது பிடிக்க முடியுமா? சும்மா புயல் மாதிரி எல்லாம் ஓடுவோம். டிங் டிங். மாறு வேஷம் போட்டோமா? ஆனா அம்மா கண்டுபிடிச்சாங்க. டிங் டிங். இந்த மாதிரி முகத்தை கொடூரமாக்கி பாக்குறது கூட தனி ஆனந்தம் தான். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி அவன் படிக்காம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். பயமுறுத்துறீங்க, இந்த மாதிரி பண்ண கூடாது. அது சரி, இவ்ளோ நேரம் கண்ணாடிய பத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கெனச்சி? அது வாய முகத்தை ரப்பர் மாதிரி இழுத்து பாத்த. ரப்பர் முகமா? அதாவது நிஞ்சா டெக்னிக்ல மத்தவங்க மாதிரி வேஷம் போட நாங்க பயன்படுத்துவோமே, அதையா சொல்ற? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதானே வச்சுக்கோயே. ஓ அப்படியா? நிஞ்சா மாதிரி மாறி வேஷம் போட்டா நாங்க கூட வேற ஒருத்தவங்க மாதிரி மாறிடுவோம். அதுதான் நிஞ்சாவோட ஸ்பெஷல். ஆஹா, எனக்கு இப்ப ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அதாவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறு வேஷம் போட்டுக்கலாம். என்ன ஹட்டோரி, என்ன பாத்து படிக்க சொல்றிய? இப்ப நானும் ஒரு நிஞ்சா, இப்ப நானும் ஷிஞ்சாவும் ஒரு டீம், நீயும் சிஷிமாரும் ஒரு டீம். ஓகேவா? தயாரா? டிங் டிங், நான் தயாரா இருக்கேன். இந்த ஹட்டோரி கிட்ட யாரும் மோதி ஜெயிக்க முடியாது. ரெடியா? டிங் டிங். என்னையும் அடிச்சிட்டியா? இப்ப பாரு, உனக்கு மட்டும்தான் பிளேட் போட தெரியுமா? இத பாரு, எனக்கும் தெரியும். என் டெக்னிக் என்கிட்ட காட்டுறியா? டிங் 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 டிங். ஐ அம் எஸ்கேப். எங்க ஓடுற? நான் உன்னை விட மாட்டேன். நான் புடி பார்க்கலாம். டிங் 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 டிங். நாங்களும் பாவோம். அசந்த நேரத்துல அடிச்சிட வேண்டியதுதான். ஆமா, நாம என்னப்பா விளையாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ? இது என்ன கேள்வி? ஆட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவியா? சூப்பரா விளையாடணும்ல? ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. மொத்தத்துல இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம்ல நாம எல்லாரும் சேர்ந்து? ஏய், ஒரு நிமிஷம் இருங்க. ஆஹா, இது உடைஞ்சு போச்சே. என்னது? ஐயோ, இது அப்பா ஓடதாச்சே, தெரிஞ்ச பிச்சு போட்டுடுவாரு. வேற எதையெல்லாம் உடைச்சிருக்கோன்னு போய் பாக்கலாம், வா சீக்கிரம். டிங் டிங்.
அம்மாவோட கண்ணாடி அம்மா ரூமே அலங்கோலம் ஆயிருச்சு. நான் மாட்டேன். அம்மாவும் அப்பாவும் திரும்பி வரதுக்குள்ள இதெல்லாம் சரி பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. கெனிச்சி, வழக்க போல அவங்க கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். மொத்தத்துல என்ன மாட்டி விட்டியா, பரவாயில்ல, நானே ஏதாவது செய்யறேன். எனக்கும் இதுல பங்கு இருக்கு இல்லையா, சோ இத சுத்தப்படுத்துறது என்னோட கடமை. டிங்டிங், எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துருச்சு கெனிச்சி. நாம நிஞ்சா ரிவர்ஸ் டெக்னிக்கை இங்க பயன்படுத்த போறோம். அப்ப அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண எல்லாம் சரியாயிடுமா? பண்ண தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இனிமே நான் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணவே மாட்டேன். ஓஹோ, நீ அட்டோரி மாதிரி பேசினா நான் விட்டுருவேன்னு நினைச்சியா? சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? இல்ல, அது வந்து நான் தெரியாம. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அநாவசியமா கெஞ்சி மேல கோவப்படாதீங்க. ஆமா, கெஞ்சி எது தப்பு பண்ணல, நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண. எங்களுக்கும் தண்டனை கொடுங்க, கெஞ்சிய விட்டுடுங்கப்பா. எங்களுக்கும் பனிஷ்மென்ட் கொடுங்க. சரி சரி, போனா போதுன்னு இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் இனிமே செய்ய கூடாது, இனிமே பண்ணவே மாட்டேன்ப்பா. சரி கெனிச்சி, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாது. ஹட்டோரி, நீ வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணிடு. உன்னோட ஸ்பீடுக்கு நீ வீட்டை சுத்தம் பண்ண 10 நிமிஷமே ஜாஸ்தி. என்னது, ஒட்டுமொத்த வீட்டையும் சரி பண்ணணுமா? ஆமா ஹட்டோரி, நீ ஒரு நிஞ்சா தானே, உனக்கு வீடு கிளீன் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? சரிமா. அணி ஆயத்துக்கு இப்படி மாட்டிக்கிட்டேன்னு. கடைக்கு போகணும், வீட்டை சுத்தம் பண்ணணும். நான் ஒருத்தனே இந்த எல்லா வேலையும் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னால முடியல. இந்த சிஷி மாதிரி இது உனக்குதான். எனக்கா? சூப்பர் சூப்பர். செஞ்சோ, இந்த இது உனக்குதான். துருப்பிடிக்காம இருக்க ஸ்ப்ரே வேணும் கேட்டா, அதான் வாங்கிட்டு வந்தேன். நிச்சயமா இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு என் உள் மனசுல சொல்லுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். பிளேடுக்கெல்லாம் பாலிஷா? என் ஆசையில இப்படி மண்ண வாரி போட்டுட்டீங்களே. கெனிச்சி, உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளை தான் நாங்க கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். சீக்கிரமா அதை பிரிச்சு பாரு. எனக்கு பிடிச்ச கிஃப்டா? அப்படி என்ன கிஃப்ட் இதுல இருக்கும்? எனக்கு இது பார்த்தாலே பயம். நான் இந்த விளையாட்டு வரல, என்ன விட்டுருங்க பா, ப்ளீஸ் பா, என்ன விட்டுருங்க. இனிமே நான் இந்த பதில் பண்ண மாட்டேன், விட்டுருங்க. எனக்கு இது வேணாம். ஹட்டோரி, நம்ம முடிவு இப்படி ஆயிடுச்சே கெனிச்சி. அம்மா அப்பா, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? எப்படி இத நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீ மாறு வேஷம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள சுத்துறது எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருந்தியா? இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். சரி, உங்க வழியிலேயே வந்து உங்களை பிடிக்கணும் தான் நாங்க சும்மா இருந்தோம். ஒழுங்கு மரியாதையா முன்னாடியே உண்மையா சொல்லிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நான் தவளைய பாத்துக்கவும் மாட்டேன். இது எனக்கு ஒரு பாடம். டிங் டிங்